வணக்கம் வணக்கம் வெல்கம் டு மை ஸ்பைசி ஹோம் இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வ்ளாக் நம்ம பழைய வீட்டில் முடிச்சிருப்போம் இதுதான் தான் ஃபஸ்ட்டு நம்ம புது வீட்டுக்கு வந்து ஸோ உங்கள் எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் என்ன டேவை ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பேக் பண்ணுறது கூட ஈஸி தான் போனேன் ஆனால் ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய வேலை இல்லை ஒரு ஒரு பாக்ஸாக தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்து ஆர்கனைஸ் இருக்கேன் இன்னும் பிளான்ஸ்லாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை அப்படியே எடுத்துகிட்டு வந்தது வெளியிலே தான் வச்சிருக்கேன் இன்னும் ஒன்று கூட வீட்டுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை இன்னே வ்ளாக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பயாச்சும் டைம் இருக்காப்போ ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கேட்ட எல்லா விஷயமும் இருக்கும் அது கூட நானும் ஒரு சில ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கம்மியான செலவில் நம்ம இருக்க பிளேஸை எப்படி ரொம்ப ப்ளசண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே நல்லா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அப்புறம் இந்த ட்ரீம் கேச்சர் நிறைய ஹேங்கிங்ஸ்லாம் மாட்டுற அளவுக்கு நிறைய ப்ளேஸஸ் இங்கே இருக்குது பட் நமக்கு இது போதுமான இடம் தான் நம்ம வந்து ரொம்ப ஹைஃபையாக ஹைடெக்கெல்லாம் பார்க்கல நார்மலாக ஒரு வீடு தான் பார்த்துருக்கோம் பட் த்ரீ பிஹெச்கே அது என்ன சர்ப்ரைஸ்ன்றது நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆசை அது வந்து இந்த வீட்டில் எனக்கு நிறைவேறிடுச்சு பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோட்ஸ் வாங்கி ஒரு ஹேங்கிங் மாதிரி மாட்டி விடணும் அப்படின்னு இந்த டைம் வாங்கிட்டேன் ஐ மீன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் அந்த வீட்டு அட்ரஸ்க்கே அதனால் கரெக்டாக வந்துடுச்சு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அதை ஒரு சூப்பரான இடத்துல மாட்டியாச்சு இப்போ தானே புதுசாக வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அங்கே திங்ஸ்லாம் மெஸியாக தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு ஏன்னா இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும் தயு நினச்சிடாதீங்க ஏன்னா நம்ம இனிமேல் தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் இப்போ நாளைக்கு முன்னாடி இந்த புக்ஸ் எல்லாம் படித்தேன் அப்படியே ரூம் தூங்கிட்டே இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் உயிர் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த டைனிங் டேபிள் கூட ஒன் இயர் இருக்கும் இது வாங்கி ஆனால் இதை வந்து நான் பிரிக்கவே இல்லை ஏன்னா பிரித்து அங்கே போகிறதுக்கு நமக்கு இடமே கிடையாது கொஞ்சம் கூடன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுருந்தேன் இங்கே வந்து தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா ஒரு பானை இது பேர் வந்துட்டு பானைன்னு சொல்லுவாங்க இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்படியும் ஒரு ஃபோர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இல்லை ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் ஏன்னா நைன்டீனில் நான் வாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கி வீட்டில் தான் இருக்கப்போ சும்மா நானே பெயிண்ட் பண்ணி இந்த சமக்கிலாம் ஒட்டி வச்சுருந்தேன் பட் இந்த டைம் எனக்கு கொஞ்சம் யூஸ் ஆகுது லிவிங் ஏரியா மட்டும் என்ன தான் டெக்கரேட் பண்ணியும் கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்தது அந்தளவுக்கு ஒரு பிளஸண்ட்டே இல்லையேன்னு பார்த்தேன் சரி போய்ட்டு ஒரு சில பிளான்ஸ் மட்டும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அதை மட்டும் அங்கேயே வச்சிருவோம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே மற்றபடி வேறு நாள் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை அப்படி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வேற வச்சிடலாம் நாம இதுக்கு முன்னாடி ஒரு சில பக்கெட் லிஸ்ட்லாம் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா இந்த வீட்லயாச்சும் அதெல்லாம் நடக்குதான்னு பார்ப்போம் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ரெண்டு மூணுல ஆட் ஆகிருக்கு லிஸ்ட்டில் பழசே நடக்கலை பட் புதுசாக நடத்துருவோம் எப்படியாச்சும் இந்த பங்குனி மாதம் வந்துட்டு பால் காய்ச்சக்கூடாது புது வீட்டெலாம் போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் அதே தான் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி அவங்க பேச்சை கேட்காமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மந்த்து போகவே இல்லை சரி அதுக்காக சித்திரை ஒன்றே போகணும் அப்படின்னுமா பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா சித்திரை மாதம் போகலான்னு தான் சொல்லியிருந்தாங்களா சரி அந்த டைம் பிளான் பண்ணி தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பியாச்சு பேக்கர் மூவர்ஸ்க்கு தான் அதையும் சொல்லியிருந்தேன் பாதி வந்துட்டு நான் பேக் பண்ணிட்டேன் பட் ஏன்டா சொன்னோன்னு ஆகிடுச்சி எல்லா திங்ஸும் எடுத்து அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க அதை பிரித்து எது எங்கே இருக்குன்னு எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிடுச்சு ஏசிலாம் ஃபிட் பண்ணியாச்சு ஏன்னா அந்த வெயிலுக்கு அது இல்லாமல் நம்மளால தூங்க முடியாது ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் வாட்டர் ப்யூரிஃபை வந்து என்ன ஃபிட் பண்ணவே இல்லை சரி அதாவது வெளில தான் தண்ணி வாங்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு கேனில் எல்லாமே வந்து ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது ஏன்னா நம்ம அதே ஏரியாவிலே வேறு இடத்துல பார்த்தோம் பரவாயில்ல நமக்கு அதே மாதிரி எல்லாமே கிடச்சிரும் பட் நம்ம பார்த்தது அந்த வீடுலேருந்து கொஞ்சம் தூரம் ஸோ இங்கே வந்துட்டு புதுசாக பார்க்கணுன்னு போது புது பால்கார தேடணும் காய்கறி கடை புதுசாக தேடணும் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு தேடணும் பாப்பாவுக்கு டான்ஸ் கிளாஸு பாட்டு கிளாஸுன்னு எல்லாமே புதுசாக இனிமேல் தான் தேட ஆரம்பிக்கணும் ஸோ அதெல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் நமக்கு பாக்கெட் பால் தான் அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து பூஜை ரூம் கிடையாது நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த வீட்டில் கிடையாது நம்ம தான் வாங்கி வைக்கணும் ஏன்னா பூஜை ரூம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது ஸோ நமக்கு வந்து தேவாது அதனால் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் பட் இன்னும் செட் பண்ணலை எனக்கு கண்டிப்பாக அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிரும்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் எனக்குமே இங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டேன் எந்த இடத்துல செட் பண்ணுறதுனே தெரியல அப்புறம் அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க அந்த காலத்துலலாம் வந்து கிச்சனில் தான் பூஜை அறைய வச்சுருப்பாங்க இப்போ தான் அதுக்குன்னு தனியாக ரூம் போட்டுடுறாங்க எல்லாம் கொண்டு போய் ஹாலில் வச்சிடறாங்க லிவிங் ஏரியாவில் அப்படின்னு பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும் அப்படின்னு சரி அதே இடத்துல வச்சுருவோம் அதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இந்த இடம் இருந்துச்சு சரி அதே பிளேஸ்லேயே கொண்டு வந்து வச்சாச்சு நமக்கு இது ரொம்ப காம்பாக்டாகவே இருக்குது இப்போதைக்கு இது போதும் இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக செவன் ஹண்ட்ரட்ன்னு தெரியல ஆனால் அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன் நான் அதே மாதிரி ஷிஃப்ட் பண்ணும்போதே எந்த ஒரு திங்ஸுமே க்ளீன் பண்ணல வாஷ் பண்ணி வைக்கல எதுவுமே பண்ணல அப்படியே எடுத்து வச்சு பேக் பண்ணது தான் சரி இங்கே வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தான் நான் எதுவும் திங்ஸும் வாங்கவே இல்லை அப்போது இருக்கிறத மட்டும் காலி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எல்லாமே காலியாக இருக்குது ஆனால் எதே எது எங்கே வைக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு கிச்சனில் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இடம் இந்த கிச்சன் தான் அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா மூணு வேலையும் நம்ம வெளில சாப்பாடு சாப்பிட முடியாது மற்ற ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணுறது கூட பொறுமையாக பார்த்துப்போம் கிச்சனை மட்டும் ஃபர்ஸ்ட்டு முடிச்சிட்டேனா அப்பப்போ சமைச்சிட்டு மற்ற வேலையை பார்க்கலான்னு நான் முன்னாடி வச்சுருந்த பூஜை ரூமில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோவே இருக்கும் அதில் வந்து பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி முருகர்னு எல்லா சாமியுமே இருப்பாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ இதில் வைக்கவே முடியல பத்தலை அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் போல் இந்து வந்து கொஞ்சம் காம்பேக்ட்டாக குட்டியாக இருக்கிறதுனால பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுட்டேன் ஒரு ஆர்வ குளா ஏதாச்சும் ஒரு புது இடத்துக்கு போனால் இங்கே இது வச்சால் நல்லாயிருக்கும் அங்கே அது பண்ணால் நல்லாயிருக்கும் சரி இதெல்லாம் புதுசாக வாங்கணும்னு ஏதாச்சும் கிறுக்குத்தனமாக பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நானும் கிறுக்குத்தனம்னு சொல்ல முடியாது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினேன் இது வந்து மெட்டல் தான் மேலே வந்து கோல்டு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல இது வந்து அமேசான் நான் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஒரு மோஸ் சம்திங் தான் இது வந்து எப்படின்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இருக்காது நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த பூஜா செட் மாதிரி இருக்கும் இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த குங்குமம் மஞ்சள் அப்படிலாம் சந்தனம் ஏதோ ஒன்று அதிலே வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க ப்ளேட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வைப்போம் அதே மாதிரி இந்த பத்தி வைக்கிறதுக்குமே ரெண்டு ஹோல்ஸ் பிளேட்லேயே இருக்குது நான் அவங்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓன் ஹவுஸாக ரெண்ட் ஹவுஸாக நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருக்குது ஓன் ஹவுஸ் வாங்கியிருந்தால் நான் ஏன் பால் காய்ச்ச போகிறேன் ஃபஸ்ட்டு கிரகப்பேசம் தானே பண்ணியிருப்பேன் நான் பால் காய்ச்சதுக்கு ரீசன் நான் இதை வந்து ரெண்டுக்கு தாங்க வந்திருக்கேன் நான் ஓனெல்லாம் வாங்கலை அதுக்காக எனக்கு இங்கே செட்டில் ஆகிற பிளான்லாம் கிடையாதெல்லாம் கிடையாதுங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் அதுக்காக தான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் பட் ஒரு நாள் வாங்குவோன்ற நம்பிக்கையோடு தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆசைப்படணும் ஆசைப்படுறத நிறுத்திடவே கூடாது ஏன்னா அப்போ தான் அதுக்காக நம்ம ஓடுவோம் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஸோ அதை எப்படி நம்ம அடையணுன்றதையும் நம்ம கரெக்டாக பண்ணுவோம் இது நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறேன் நல்ல விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஆசைப்பட்டு அடையிறதுல தப்பே இல்லை லாஸ்ட் விலாகில் வந்து மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைன்னு சில சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொல்கிறியா நீ கடவுள்லாம் கும்பிட மாட்டியா நீ பூஜை பண்ண மாட்டியா விளக்கேற்ற மாட்டியா அப்படி இப்படின்னு ஏன்னா பயங்கரமாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு நான் வந்து பெருசாக ஃபீல் பண்ணலைங்க ஏன்னா நான் வந்துட்டு யாரோட நம்பிக்கை நான் கெடுக்கவே மாட்டேன் கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும் தான் இருக்கணும் பட் அந்த கடவுளை வச்சு நிறைய மூட நம்பிக்கை க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா அதுதான் நான் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கன்சீவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பத்து மாதத்தில் எட்டு மாதமே நானே ஈவினிங் ஒன் ஹவர் கோவிலில் தான் இருப்பேன் நம்பிக்கை இல்லாமலாம் யாராச்சும் கோவிலுக்கு போவாங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்போ வந்து எங்கள் அப்பா இருப்பார் எங்கள் அப்பா தான் என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவார் அப்புறம் ஒன் ஹவர் கழித்து நானே ஃபோன் பண்ணுவேன் திரும்ப என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார் பொதுவாகவே நிறைய பேருக்கு வரும் ஏன்னா எனக்குமே சில டைம்ஸ் தோணு இருக்குது பயம் ஜாஸ்தி ஆகும்போது தான் பக்தி அதிகமாகணுவாங்க ஸோ அது நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயம் வரும்போது தான் நம்ம அந்த டைம்ல தான் கடவுளை வந்து ரொம்ப கும்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளோட புது பூஜை அறைக்கு புது பூஜையை போட்டாச்சு இதுக்கப்புறம் வாரம் வாரம் நம்ம பூஜையை போட்டுருவோம் வந்த நாள்லேருந்து மாவு வரைக்கவே இல்லை கடையிலே தான் மாவு வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் முந்த நாள் நைட்டு வந்து அரைச்சி வச்சிட்டேன் சரி கடலை இட்லியும் காரச்சட்னியும் பண்ணிக்கலான்னு நமக்கு ஓரளவுக்கு திங்ஸ் வந்து க்ளியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துடும் நமக்கு எல்லா திங்ஸும் கஜ கஜன்னு இருக்கும்போது தான் கடுப்பாக இருக்கும் இதில் வேறு வேலை செய்யணுமா அப்படின்னு இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதை ஷேர் பண்ண நினச்சேன் லாஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு சொல்லியிருந்தேன் அப்போ தான் இந்த வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கே டாக் வச்சுருந்தாங்க போல் நிறைய முடிலாம் இருக்குது ஒரே ஸ்மெல்லு எனக்கு அது செட் ஆகாது அலர்ஜி ஆயிடும்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே போகலன்னு இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் நான் அதுக்காக நான் யாருமே டாக் வளர்க்கக்கூடாது டாக் எனக்கு பிடிக்காதுன்னு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையே ஆனால் சில பேர் வெயிட் பண்ணுவாங்க போல் இவங்க எப்படா பேசுவாங்க இவங்க கிட்டேருந்து எப்படி அந்த வார்த்தையை நம்ம திருப்பி பிடிங்கி அடிக்கிறது அப்படின்னு பட் இதை விட மோசமான கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டேன் எனக்கு அதனால் பெரிய வருத்தம்லாம் கிடையாது ஃப்ராங்காக சொல்லப்போனால் இந்த பெட்ஸ் வளர்க்குறதுக்குலாம் நான் வந்துட்டு அப்போஸ் பண்ணுற ஆளே கிடையாது ஏன்னா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக டாக் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா எங்கள் வீட்டில் ஏழு வயசில் ஒரு டாக் இருக்குது ஊரில் அதுலேயும் நாங்கள் ஒன்றும் ஃபாரின் பிரேட்லாம் வாங்கி வச்சு வளர்க்கலை எங்கள் வீட்டு தோட்டத்தில் குட்டி போட்ட ஒரு டாகை நாங்கள் ஏழு வருஷமாக வளர்த்துட்ருக்கோம் அது இன்னமுமே நன்றியோடு தான் இருக்குது நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க நாய் வளர்த்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் மனுஷனுக்கும் நாய்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு அந்த மாதிரி விஷயமெல்லாம் நானும் நேராக எங்கள் வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் டாக் வச்சிருக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அதை கரெக்டாக மெயின்டைன் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒருத்தங்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்க பேசுகிற ஒரு சில வார்த்தையை வச்சு அவங்க இப்படி தான் அப்படின்னு எப்படி தான் அவங்களால ஒரு பிராண்டை குத்த முடியுதுன்னு தெரியல அவ்வளோ அக்கறையோட பேசுகிறவங்க எதுக்கு ஃபாரின் டாகை வாங்கி வச்சு வளர்க்கணும் நம்ம ஊர் நாட்டு நாயை வாங்கி வளர்க்கலாம்ல முந்த நாள் வந்து இது எல்லோ கலர் வாட்டர் வாங்கிட்டு வந்தேன் அது பேர் வந்துட்டு மெத்திலான்னு நினைக்கிறேன் பேர் எல்லோ வாட்டர் மில்லன் சொன்னால் தான் நம்ம ஊரில் தெரிய நிறைய பேருக்கு பட் அதோட பேர் நானே கூகுளில் தான் பார்த்தேன் அது ஹைப்ரிடாக என்னன்னு தெரியல பட் கொஞ்ச நாளாகவே வந்து செம்ம ட்ரெண்டாக இருந்தது கட் பண்ண உடனே உள்ளே எல்லோ கலரில் இருக்குவே நமக்கே ஆசையாக இருந்தது சரி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துலேருந்து ஒரு ஃப்ரூட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் வந்து செம்ம ஸ்வீட்டாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்ற ஒரு ஃப்ளேவரே வரல அதாவது அந்த வாசனையே இல்லை கொஞ்சம் கூட சில பேர் வந்துட்டு அதில் இன்ஜெக்ட்லாம் பண்ணியிருப்பாங்க கலர் அதனால தான் அந்த கலரில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது பா இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரியல நேச்சுரலாகவே அந்த கலரில் இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஆதி காலத்தில் இந்த ஆஸ்திரேலியா பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர்மிலன் எல்லோ கலரில் தான் இருந்தது அப்படின்னு ஸோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு அப்போ பரவாயில்ல நம்ம கொஞ்சம் ஹைப்ரிட்டு சாப்பிட்ல அப்படின்னு அதே மாதிரி இந்த சம்மர் வந்துட்டால் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் வரும்ல இப்போ வாட்டர்மலன் நம்ம சாப்பிடுவோம் ஓகே நுங்கு அப்புறம் வந்துட்டு மாம்பழம் வரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில பழம்லாம் வரும் பட் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு இப்பவும் கிடைக்கிது தான் பட் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்க ஒரு ஃப்ரூட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெள்ளரி பழம் இருக்கும் இல்லையா எனக்கு சின்ன வயசில் வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு மாதிரி இந்த மாவு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் மேலே கொஞ்சமாக சீனி போட்டு கொடுப்பாரு அது கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செமையாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அப்படியே சும்மா சும்மா அப்படியே படுத்துருக்கும் அப்படியே கொடியே தெரியாது அங்கங்கே அந்த பழம் மட்டும் இருக்கும் ஒரு சில பழம்லாம் நல்லா வெடிச்சு போயிருக்கும் அந்த மாதிரி பழமெலாம் சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த டேஸ்ட்டில் இப்போ நான் ரீசெண்டாக எங்கேயுமே சாப்பிட்ல இன்னும் சொல்ல போனால் சாப்பிடவே இல்லை சாப்பிட்டே பல வருஷம் ஆன மாதிரி இருக்குது பட் இந்த சீசனில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ண நினச்சிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி சம்மரில் நீங்கள் மறந்த ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம அதிகமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வேணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு எல்லோருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டாச்சு புதுசாக இப்போ தானே சேர்ப்பேன் நான் டைனிங் டேபிள் அதனால தான் ஒரு ஆர்வ குளாரில் உட்காந்து சாப்பிட்றோம் இன்னும் கொஞ்சம் நாளில் போக போக பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடி கீழே தான் உட்காந்து சாப்பிட்ருப்பேன் எது எப்படியோ வீடு மாரிலேருந்து யார் சந்தோஷமாக இருக்காங்களோ தெரியல நைனி வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கா ஏன்னா அவளுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிட்டாங்க வந்த உடனே ஏன்னா சின்ன கம்யூனிட்டி மாதிரி தானே இருக்குது ஸோ பக்கத்தில் எல்லாமே வீடு இருக்குது அங்கே இருக்க எல்லா பசங்களும் வந்துடுறாங்க விளையாடுறதுக்கு நைனி நைனின்னு கூப்பிட்டு போயிட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுறாங்க ஜாலியாக சைக்கிள் ஓட்டுற அவளுக்கு டைம் போகிறதே தெரியல நம்ம கூட வச்சு பொத்தி பொத்தி வளர்க்குறப்போ நமக்கு தெரியல ஓகே அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறான்றமாக இருக்கோம் ஆனால் நாலு பேர் கூட பழகிவிடும்போது தான் தெரியுது அவளோட பேச்சு எப்படி இருக்குது அவள் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிறாளா இல்லையா அப்படின்னு அங்கே விளையாடுறவங்க எல்லாருமே அவளை விட ரெண்டு வயசு மூணு வயசு பெரியவங்க தான் ஆனால் யாரையுமே அக்கானே கூப்பிட மாட்டேறா ஏன் நீ வா தான் அவங்கள கூப்பிட்றா அதனால சொல்லி கொடுத்துருக்கேன் அக்கான்னு கூப்பிட்டு வாங்க போங்கன்னு பேசினோம் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு ஏன்னா நம்ம கூட இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது நாலு பேர் கூட பழகும் போது தான் அவள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறா பேசும்போது தெரியுது இன்னொரு விஷயம் என்னென்னா அவள் வந்துட்டு விளையாடவே தெரியல சொல்லப்போனால் பசங்க கூட சேர்ந்து எல்லாம் வந்துட்டு அழகாக அந்த சொப்பு சாமெல்லாம் வச்சுட்டு விளையாட்டுருந்தாங்க குட்டி குட்டி மினியேச்சர் மாதிரி ஆனால் அவளுக்கு அது எப்படி விளையாடுறதுன்னு தெரியல வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா தான் விளையாடுற மாதிரி இருக்குது ஆனால் அவங்க கூட சேர்க்குறப்போ தான் எனக்கே சிரிப்பாக இருந்துச்சு சரி இனிமேல் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு தான் பழகு வெட்டுருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் அவகிட்ட மாதிரி இருக்குது என்னென்னா நான் என்ன சொன்னாலும் டக்குனு அவளுக்கு வரும் கை ரெண்டுச்சு இப்படி கட்டிட்டு அப்படியே மூஞ்சி இப்படி சுளிச்சிட்டு தான் நின்றுட்டுருப்பா ஆனால் இப்போ வந்துட்டு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மேபி பசங்க கூட சேர்கிறதுனால கூட இருக்கலாம் நம்ம அந்த வீட்டில் இந்த கிச்சனுக்கு வந்துட்டு இந்த ஆயில் நான் இந்த ட்ரேயில் தான் வச்சுருந்தேன் எனக்கு அந்த இடத்துல அது கரெக்டாக இருந்தது பட் இந்த இடத்துல வைக்கும்போது ஒரு மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விளாக் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு பத்து விளாகே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துக்காக நான் வாங்கவே மாட்டேன் எனக்கு இது கரெக்டாக இருக்குதுன்னு வேறு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக வாங்குவேன்னு அதே மாதிரி இந்த வந்த உடனே நான் அதை வாங்கிட்டேன் இந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் வந்துச்சு எனக்கு அமேசானில் ஸோ நைட் ஓர் நைட்டு அதை ஆர்டர் பண்ணி எனக்கு அடுத்த நாளே வந்துடுச்சு கையில் ஸோ பழசே இல்லாமல் ஒரு சில இதெல்லாம் புதுசாக கொஞ்சம் கிச்சனில் அப்கிரேட் பண்ணுவோம் தான் இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வாங்கினேன் பட் உண்மையிலே யூஸ்ஃபுல் தான் நான் கூட மேலே வச்சா எப்படி நிற்கும் பாட்டில் வேறு விழுந்துடாதா அப்படின்னு நினச்சேன் ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது ஆயில் கேன்லாம் எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் க்ளீன் பண்ணி சரி அப்படியே மேலே மட்டும் தொடச்சிட்டு க்ளீனாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டேன் இந்த ஆயில் காலி ஆனதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான கமெண்ட்ஸ் வந்துச்சு ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் வேற வேற ஆள் தான் பட் அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து ஜொமேட்டோலாம் இருக்கு இல்லையா ஜொமேட்டோ டெலிவர் பண்ணுறவங்க லேடிஸ் தான் அவங்க நிறைய விஷயங்கள் அப்படியே டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து கடைசியாக தேங்க்யூன்னு போட்டிருந்தாங்க அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் ட்ரைவ் பண்ணும்போது அதாவது ஜொமேட்டோ டெலிவரி எடுத்துகிட்டு போகும்போது ஹெட்செட் போட்டுவிட்டு நான் பேசுகிறத போட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்களான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க ஆனால் நீங்கள் பேசுறதை வந்து நான் ஃபுல்லே கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹார்ட் டச்சிங்காகவே இருந்தது ஸோ அளவுக்கு ஒருத்தங்க இன்வால்வ் ஆகி ஒருத்தங்க வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னும் போது நான் அவங்க லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு நான் கலந்துருப்பேன்னு தெரியல பட் அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ட்ரைவ் பண்ணும்போது ஹெட்செட் போடாதீங்க நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட உட்காந்து பாருங்கள் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் ஸ்டோரி பற்றி கேட்டிருந்தீங்க என்னடா திடீர் நடுவில் அதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க அது ஒரு பெரிய கதைங்க உடனே சில பேர் வந்துடுவாங்க உங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பிறந்துச்சா எங்களுக்குலாம் இல்லையா நாங்களாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு எல்லா லேடிஸுமே அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் கன்சிவ் ஆனேன் அந்த பத்து மாதமே உடம்பு வந்து ஹீட் ஆகக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கணுன்னு சொன்னாங்க அதனாலே நான் என்ன பண்ணேன்னா ஒரு நாள் கூட இந்த சிக்கன் சாப்பிடவே இல்லை எக்கு கூட எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஒரு பீஸ் சிக்கன் கூட நான் சாப்பிடவே இல்லை ஆனால் அதுக்கு பதில் நிறைய வெஜிடபிள்ஸ் மட்டன் கூட சாப்பிட்டேன் லிவர் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் சாப்பிட்டேன் பட் எதுலாம் உடம்புக்கு ஹீட்டோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் வாமிட் வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்கு எட்டு மாதமே வாமிட் இருந்துகிட்டு தான் வந்து எந்த சாப்பாடை பார்த்தாலும் அந்த ஒரு கொமட்டில் இருந்துகிட்டே இருக்கும் சுத்தமாக சாப்பிடவே முடியாமல் போயிடுச்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நார்மலாக வெஜிடபிள்ஸ் கூட பிடிக்காமல் போயிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் கேரட் பொரியல் இதெல்லாம் கூட சாப்பிட முடியாமல் போயிடுச்சு ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லவே இந்த சுவரொட்டி வாங்கிட்டு வந்துட்டு ரெடி பண்ணி தருவார் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அதுங்க ஒரு கொமெண்டல் ஐயோ இப்போ நினச்சாலுமே பயமாக இருக்குது இந்த எம்டன் மகன் படத்தில் ஈரல் வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்ற மாதிரி எங்கள் அப்பா இந்த சோரட்டியை வச்சுட்டு என்னை படுத்தினாரு பாருங்கள் பாடு நிஜமாக எனக்கு வெறுத்திங்க ஓடலாமான்னு கூட இருந்துச்சு அந்த அளவுக்கு என்னை போட்டு படுத்திட்டாரு பட் அதையுமே நான் ஃபோர்ஸ் பண்ணி வாமிட்டே பண்ணலாம்னு பரவாயில்ல சாப்பிடு அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்தாங்க பட் நான் மட்டும் அது வேண்டாம் நம்ம போட்டிருந்தேன்னா அந்த அளவுக்கு எனக்கு உடம்புல ஹீமோக்ளோபின் ஏறி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோரிக்கு வந்து ஒரு குட்டி பிரேக் ஏன்னா இந்த ரூம் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் இது வந்து மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம் இதுமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும் பட் அதை விட இது கொஞ்சம் சின்னது இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது கூட பால்கனி இருக்கிறதுனால நம்ம இங்கே பெட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டாச்சு இந்த ஃபோட்டோ மாட்டுறதுக்கு இடமில்லாமல் பெட்டுக்கு கடையிலேயே அப்படியே படுக்க வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நம்ம வால்லேயே சாய்ச்சி வச்சுன்னா கண்டிப்பாக பெண்டாயும் உடஞ்சிட போகுது இந்த ஃப்ரேம்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டேன் பட் இங்கே வந்து அட் அங்கேயே ஒரு ஆணி இருக்குது அதுலேயே எப்படி எடுத்து மாட்டியாச்சு ஹேர்க்கில் இருக்கில்ல மாட்டுனதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் தான் பெருசாக தெரியும் நிற்கும் போது பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குல்ல அடுத்து ஓப்பன் பண்ண போகிற பாக்ஸ் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நானே எழுதி வச்சிருக்கேன் அந்த திங்ஸ் மட்டும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதை தொடச்சிட்டு இதில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் வாட்ரப்பில் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிடலாம்னு நினச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணேன் சரி ஓகே நம்ம ஸ்டோரியை கன்யூ பண்ணுவோமா நான் வந்துட்டு சோர் ரொட்டி சொன்னேன்னா அது சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல ஹீமோக்ளோபினி ஆயிடுச்சு ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் சம்திங் இருந்தது பட் கன்சியூவ் ஆகி டெலிவரி ஆகும்போது வந்துட்டு டுவெல் பாயிண்ட் சம்திங் இன்னும் அந்தளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிது ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கல ஆனால் இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப முக்கியம் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுறதுக்கு நிறைய ப்ளட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி இல்லைன்னா ஈவினிங் கொஞ்சம் நேரம் வெயிலில் போய் நில்லுங்க அதை விட ஒரு பெஸ்ட்டு மெடிசன் எதுவுமே கிடையாது நம்ம பாடிக்கு எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருந்துச்சு ஒரு ஏழு மாதம் வரைக்கும் கரெக்டாக அந்த எயிட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டீஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு அது எல்லாருக்குமே வருமாமே ப்ரெக்னன்சி டைமில் ஸோ எனக்கு வரவே நான் பயந்துட்டேன் போச்சு நம்ம வந்து சுகர் பேஷண்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு பட் தான் டாக்டர் சொன்னாங்க இல்லை வந்து இது வந்துட்டு டெலிவரி ஆனதும் போயிடும் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி போயிடுச்சு பட் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க சுகர் லெவல் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க நைன்த் மந்த்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து அட்மிட் ஆகிட்டேன் ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதுவே நான் வந்து வெளில டெஸ்ட் பண்ணும்போது அந்த அந்தளவுக்கு இல்லை எனக்கு அந்த ரீடிங் காமிக்கல பட் அவங்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரா காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனாலையும் என்ன பண்ணாங்கன்னா டயட் கொடுத்துட்டாங்க ஸோ டென் டேஸ் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அம்மாவும் கூட இருந்தாங்க அந்த டென் டேஸாக வந்துட்டு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு சாப்பாடு டயட்னா சொல்லவா தேவை டெய்லியும் ஒரு சப்பாத்தி கொடுத்துருவாங்க அது வேணால் ஓகே தான் மற்றபடி இந்த பொரியல் நல்லா இருக்காது ஒன்றுமே நல்லா இருக்காது பட் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது சாப்பிட்டு தான் ஆகணுமேன்னு பண்ணேன் ஆனால் அப்பயுமே அந்த லெவல் அவ்வளோதான் காமிச்சிது அப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு சிசரின் பண்ணி எடுத்துட்டாங்க பாப்பாவை ஆனால் என்ன இருந்தாலும் நார்மல் டெலிவரியில் பிறக்கிற குழந்தைங்க தான் வந்துட்டு பயங்கர ஹெல்த்தியாக இருப்பாங்க சிசேன கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை சிசேனின் பண்ணியிருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போந்தே நிறைய விஷயத்தை பார்த்து பார்த்து கொடுங்க ஸோ இவ்வளோ தான் என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொன்னேன் இல்லைனா திரும்ப நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினச்சிட்டு பார்க்குற ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அந்த வீட்டில் வந்துட்டு பெட்டுக்கு நெட்டு போட்டுருந்ததுனால ஏதோ குட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு பட் இங்கே வந்து நெட்டு எடுத்துட்டேன் ஏன்னா கொசு வந்துட்டு அந்தளவுக்கு காணோம் சொல்லப்போனால் காணமா இல்லை வெயில் இருக்கிறதுனால வரலையா என்னென்னு தெரியல பட் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது நைட்டு கூட அப்போயுமே கொசு காணும் நைட்டு தூங்குறப்போ லாக் பண்ணிவிடுவோம் பட் இதனால வீடு சுற்றி வந்து நிறைய நெட்டு விண்டோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க அதனால கூட மேபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் நெட்டை எடுத்துக்கப்புறம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பெட்டை இப்போ தான் நல்லா உருண்டு பண்ணிட்டுருக்கா டை அநியாயத்துக்குன்னு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஒரு வேலை இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒன் இயர் ஆகுது டூ இயர்ஸ் ஆகுது அப்படின்னா செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆகிடும் வீடியோ போகலை போகுது அப்படின்னாலும் அது ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும் அதில் வந்து நிறைய ஃபால்ஸுமே இருக்கும் அதெல்லாமே ஃபேஸ் பண்ணோம் பெட்டர் நீங்கள் வந்துட்டு படித்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜாபை தேடிட்டு போய் செட்டில் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ஒருவேளை நான் யூடியூப்பில் சமாரிச்சு தான் என் ஃபேமிலியெலாம் நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெட்டர் ஏதாச்சும் ஜாப் தேடுங்க அப்படின்லாம் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அதுதான் ஸ்டேபிள் இது ஸ்டேபிளே கிடையாது அதையும் தாண்டி என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது நான் நல்லா பண்ணுவேன் இதனோட பேஷன் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் திறமைக்கு எப்பயுமே மதிப்பு இருக்குது வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்துட்டு எப்பயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப காஸ்ட்லியான ஹோம் டெலிவரி வாங்க வைக்கிறதுக்கு எனக்கும் மனசு வராது எனக்கு எப்படின்னா பார்க்கவும் அழகாக இருக்கணும் ஆனால் விலையும் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் தேடுவேன் நம்ம கோவைசல்லா கூட ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி நம்ம காஸ்ட்லியாக இருக்குன்னு வாங்க பாரு நூறுரூபா போடவே அந்த மாதிரி ஆள் தான் அந்த ஸ்பேட்டில் மாதிரி இருக்கிறது ஒரு தாபா ஃபீல் கொடுக்குதுல்ல தான் சரி அதை வாங்கணும் நல்லா இருந்துச்சு நல்லா கலர்ஃபுல்லாக சரி கிச்சனில் வச்சா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமே அப்படின்ட்டு தான் பார்த்தேன் இதுவெல்லாம் பா இதெல்லாம் போட்டு ஒரு ஒன் வீக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் எனக்கு கைக்கு வருது எனக்கு எப்பயுமே நம்ம மீஷோவில் எது ஆர்டர் போட்டாலுமே எப்படி ஒரு ரெண்டு மூணு வாரம் இழுத்து தான் கொடுப்பாங்க இது கூடவே வந்துட்டு இந்த ரெண்டு பேகுமே போட்டிருந்தேன் இது வந்து பிளான்ஸ் வைக்கிறது தான் இதுக்குள்ளே மண்ணு கொட்டக்கூடாது நீங்கள் வந்து அந்த பிளான்ட் வைக்கணும் இல்லையா பிளாஸ்டிக்கோ இல்லை சிரமிக்கோ அதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளே வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஃபைனலாக வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஆர்டர் பண்ணேன் இது வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் பட் ரெண்டு இருக்கும் ரெண்டுமே வந்துட்டு டீர் தான் ஒரு டீர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இன்னொரு டீர் வந்து அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ப்ள பவுல் இது சாரி கிளாஸ் பவுல் தான் இதுக்குள்ளே வந்துட்டு உங்களோட ஸ்டோன் நீங்கள் ஏதாச்சும் கலர் ஸ்டோன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ளே மணி பிளான்ட் வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை பெபிள்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த ஸ்பேட்டில் மாதிரி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குமே சொல்லிட்டு மூணு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இங்கேயே வச்சுட்டேன் கரெக்டாக இருக்குது எனக்கு என்னமோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லுக்கு கொடுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதோடய பிரைஸ் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாங்கினதுமே ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அந்த டீர் வாங்கணும் இல்லையா கிளாஸ் பவுலோட அது மட்டும் இன்னும் பண்ணல என்ன பிளான்ஸ்லாம் கட் பண்ணோம் அது அப்படியே வெளில இருக்குதுன்னு விட்டுட்டு நம்ம இந்த வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் நம்ம இதோட அடுத்த வ்ளாகில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருங்க பபாய்